வெல்கம் டு தமிழ் ஜாய். இன்று வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சிஎஸ்கே அணி. அதற்காக தல தோனி எடுத்து வரும் புதிய முயற்சிகள். மீண்டும் ஆடும் லெவனில் மாற்றம் கொண்டு வந்த தல தோனி, அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற இருக்கும் இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது. இதனால் சிஎஸ்கே அணியின் ஆடும் லெவனை ஏற்கனவே தேர்ந்தெடுத்துவிட்ட தல தோனி மீண்டும் அதில் சில மாற்றம் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் இன்று விளையாடப் போகும் மைதானமான சார்ஜா மைதானம்தான். ஏனென்றால் இந்திய மைதானங்களைப் போல இந்த அரபு மைதானங்களில் பந்து திரும்புவது கடினமாக இருப்பதால் ஸ்பின் பவுலர்களை பயன்படுத்துவது என்பது பெரிய அளவிலான சக்சஸ் ரேட்டை கொடுக்காது. இதனால்தான் தற்போது வரை இம்ரான் தாகிரை ஆடும் லெவனில் கொண்டு வருவதை பற்றி தல தோனி யோசித்து வருகிறார். ஆனால் இன்றோ தல தோனியே நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டாராம். ஆமாங்க, இன்றைய போட்டி நடைபெற இருக்கும் இந்த சார்ஜா மைதானத்தின் பிச்சினுடைய தன்மையை அவ்வப்போது கேட்டு வருகிறாராம் தோனி. கிட்டத்தட்ட மணிக்கு ஒரு முறை இந்த மைதானத்தின் தன்மையை பற்றி அலசி ஆராய்ந்து வருகிறாராம் தோனி. மேலும் இந்த மைதானத்தில் சிக்சர்கள் அதிகமாக அடிக்க வாய்ப்புகள் உள்ளதால் பந்து திரும்புவதற்கு சாதகமாக இருந்தால் மட்டுமேதான் அதிகமான ஸ்பின் பவுலர்களை ஆடும் லெவனில் கொண்டு வருவாராம் தோனி. ஆனால் தற்போது வரை நமக்கு கிடைத்த தகவலின்படி பிச்சின் தன்மை ஸ்பின்னர்களுக்கு ஏதுவாக இல்லை என்றே சொல்லப்படுகிறது. ஆகையால் இன்றைய போட்டியில் சிஎஸ்கே ஆடும் லெவனில் பிராவோ, பியூ சாவ்லா, கேதர் ஜாதவுக்கு பதிலாக இம்ரான் தாகிர், ஜெகதீசன், ருத்ராஜ் போன்றவர்கள் களமிறங்குவதாக சொல்லப்படுகிறது. இதனால் இன்றைய போட்டியில் ஒரு ஸ்பின்னரை குறைத்து அதற்கு பதிலாக ஒரு பேட்ஸ்மேனை தேர்வு செய்துள்ளாராம் தோனி. சரி, நீங்கள் சொல்லுங்க, தோனியின் இந்த புதிய அணுகுமுறை இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக இருக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.